ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் இன்றைக்கி மான் ஈட் பண்ணாமேக்கி பிரெட்டில் நல்ல ஈஸியான மெத்தட்டில் தவால் எப்படி பீஸா செய்கிறோம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் அவன் இல்லாதவங்களுக்கு நல்ல ஈஸியான மெத்தட்லேயே பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் இந்த ரெசிபி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான் இந்த பீஸா செய்கிறதுக்கு த்ரீ ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு எக்கை ஓட சுற்றிட்டு இதில் ஹாஃப் கப் ரவை எட் பண்ணுறேன் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் சால்ட் இதில் ஹாஃப் கப் வாட்டர் எட் பண்ணுறேன் உங்களுக்கு வாட்டருக்கு பதிலாக மில்க் எட் பண்ணுவோம் மேலும் மில்க் எட் பண்ணி நேரால் மில்க் டேஸ்ட் வரக்குள்ளே இந்த பீஸா இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் நான் இன்னைக்கு வாட்டர் தானே எட் பண்ணிட்டு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா கரைச்சி விடுறேன் இது நல்லா கட்டிப்படாமக்கி இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு இது அப்படியே மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை அப்படியே வைக்கிறேன் சிக்கனை நல்ல சின்ன பீசா கட் பண்ணுறது இதில் ஹாஃப் கப் சிக்கன் இட் பண்ணுறேன் இது கூடவே சால்ட் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் வந்து கால் டீஸ்பூன் இட் பண்ணுறேன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் கொத்தமல்லி ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஹாஃப் டீஸ்பூன் இட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இங்கால தவால் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஒயில் எட் பண்ணுறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறமா இந்த சிக்கன் எட் பண்ணிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுறேன் இந்த சிக்கன் லைட்டாக இந்த ஒயில நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக பொறிஞ்ச மாதிரி வரணும் நீங்கள் இந்த தானே இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரை பண்ணாட்டிட்டு சஸ்கிரைப் பண்ணிட்டு செலிக்கிற பெல்லைனு ப்ரெஸ் பண்ணுறேன் அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியும் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் இந்த சிக்கன் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு இது வதக்கி எடுத்துக்கிறேன் இது லைட்டாக ரோஸ் ஆகினதுக்கப்புறமா இது அப்படியே வேறொரு பவுல் எட் பண்ணுறேன் இதே தவால மறுபடியும் ஒயில் ஒன் டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிட்டு இதில் பாதி வெங்காயம் எட் பண்ணுறேன் பாதி கறி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிட்டு எட் பண்ணுறேன் இது கூட கரெட்டும் வந்து பாதி கரெட்டாக இந்த மாதிரி சீவிட்டு எட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டும் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடரும் கொஞ்சமாக மஞ்சளும் எட் பண்ணி இதை வதக்கி விடுன்னு இதை அரைப்பாய்ச்சைக்கு வதக்கி விட்டால் போதும் மிச்சம் வதக்க தேவையில்ல இது இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு பீஸாக்கு மேலே எட் பண்ண குழைக்கி இதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் புள்ளைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் எப்பவுமே பீஸா சேர்க்கல இந்த மாதிரி தான் கொஞ்சம் வெஜிடபிளை லைட்டாக வதக்கிட்டு தான் பீஸாக்கு மேலே எட் பண்ணுவேன் எங்களால் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டுது நான் இதில் எட் பண்ணியிருந்த இந்த ரவையுமே கொஞ்சம் இந்த வாட்டரில் ஊறி இந்த ப்ரெட்டுமே நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குது இதை நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இதெல்லாம் வந்து எனக்கு ஹாஃப் கப் வாட்டர் போதுமாக இருந்துச்சு பாருங்கள் இது நல்ல லூஸான பதத்துக்கு தான் நீக்குது இதனால நல்ல லூஸான பதத்துக்கு இருந்தால் தான் இது வந்து இந்த பீஸா வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இது மிச்சம் இருக்கமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதே தவால தான் நான் ஏற்கனவே வெஜிடேபிள் வதக்கிதுன்னு இல்லையா அந்த தவால் தான் மறுபடியும் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணி இது அப்படியே இது லெட் பண்ணுறேன் இதை நான் மெல்லிசா ஷேப் பண்ணி விடுறேன் இதை நீங்கள் மெல்லிசா ஷேப் பண்ணி விட்டேன்னு சொன்னால்தான் இது வந்து இந்த பீஸா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ரொட்டியை வந்து நீங்கள் மிச்சம் தடிப்பமாக நீங்கள் சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பீஸாக்கு இது டேஸ்ட் ஆகிது கொஞ்சம் மெல்லிசா வர தான் நல்ல கிறிஸ்பி ஆகிக்கும் இஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை விட்டு இது எயிட் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் பெரட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு லிட்ட வச்சுட்டு தான் தவாவை தான் இந்த மாதிரி பெரட்டி எடுக்கிறேன் நீங்கள் இதை கரண்டியால் பெரட்டப்போக்குள்ள சம்டைம் இது ஷேப் ஓடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி நான் இதை பெரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து டொமேட்டோ சாஸ் செட் பண்ணுறேன் இல்லை டொமேட்டோ சாஸ் செட் பண்ண குழைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எட் பண்ணுங்கள் இதில் டூ டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் செட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் தான் எனக்கு இன்னும் ரீ வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணிண மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மொசரலாக சீஸ் செட் பண்ணிட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த இந்த கேரட் வெங்காயம் கறி கொச்சிக்காய் எல்லாத்தையும் எட் பண்ணுறேன் ஏற்கனவே ஈஸியான மெத்தடில் சீஸ் இல்லாமக்கி அவனும் இல்லாமக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி பீஸா செய்கிற அப்படின்னு ஒரு ரெசிபி வந்து போட்டிக்கிறேன் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்டா இந்த வீடியோவில் லாஸ்ட்டுக்கு லிங்க்கை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே சிக்கன் எட் பண்ணுறேன் உங்களுக்கு இதுக்கு பதிலாக சொச ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு எட் பண்ணுவோம் மேலும் அப்படி எட் பண்ணாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் நிற்கும் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து படிமில்ல முசுளா சீஸ் செட் பண்ணிட்டு இதை அப்படியே லிட்டால் கவர் பண்ணிட்டு ஸ்டவ் ஓன் பண்ணுறேன் இந்த டைமில் லாஸ்ட்டுக்கு தான் நான் மொசலா சீஸ் செட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணினேன் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த சீஸ் எல்லாம் ஆகி நல்லா குக் ஆகி வந்திக்குது ஹலோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீஸா ரெசிபி நல்லா ஈஸியாகவே செஞ்சுடலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவே வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீஸ் இல்லாமக்கே எப்படி பீஸா செய்கிற அப்படின்ற ரெசிபி வந்து மேலுக்கு கொடுத்துக்கிறேன் லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்லிக்கிற பெல்லைக்கோ ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்